வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த பிலிப்ஸ் தரப்புலேருந்து ஒரு ஹோம் தேட்டர் நம்ம ரிவ்யூ பண்ணியிருந்தோம். ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார், ப்ரோ ரிமோட்டையும் பண்ணுங்க அப்படின்ட்டு. நான் அப்போ வீடியோ பண்ணுறப்ப ரிமோட்டை கைக்கு கிடைக்கல, தொலைஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. பட் இப்போ வந்து அந்த நண்பர் கேட்டதாக தேடி கண்டுபிடிச்சி வீட்டிலேருந்து இந்த ரிமோட்டை எடுத்தாச்சு. இது பிலிப்ஸ் அந்த ஹோம் தேட்டரோட ரிமோட்டு தாங்க. இதோட ஒரு ரிவ்யூவை பார்த்துருவோம். இது பிளாக் கலரில் இந்த மாதிரி நம்மளுக்கு கை கிடக்கமான ஒரு ரிமோட்டாக தான் வருது. இதை நம்ம ஆன்லைன்லேயும் வாங்கலாம், அதுக்கு உண்டான விஷயமும் உங்களுக்கு இருக்குது, தனியாகவும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. பட்டனெல்லாம் இன்னமும் நல்லா தான் இருக்குது, இந்த மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. நல்லா வாங்கினப்ப ஒரு ஒயிட் கலரில் நல்லாவே இருந்துச்சு. நம்ம சாப்பிட்டு யூஸ் பண்ணுறப்ப அந்த ரசம் சாப்பாடு எல்லாம் யூஸ் பண்ணுறப்ப ஃபோனுக்கு யூஸ் பண்ணுற டிபியூ கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கேஸில் எப்படி ஒயிட் கலரில் இருக்கப்போ அப்படியே நாளவு நாளவு மஞ்சள் கலரில் ஆகிடுமோ அந்த மாதிரி இதுவும் ஆகிடுச்சிங்க மஞ்சள் கலரில். ஓகே, இன்னமும் பட்டனெலாம் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இப்போதைக்கு இந்த ரிமோட் ஒர்க் ஆகலை, அது ஏன்னா பின்னாடி சொல்கிறேன். நம்மளுக்கு அந்த பிலிப்ஸ் அந்த பிராண்டிங்லாம் கொடுத்துருக்காங்க, பின்னாடி நம்மளுக்கு இந்த கீழே வச்சோம் அப்படின்னா தேய்மானம் ஆகாமல் இருக்கிறதுக்கு அந்த சின்ன சின்ன குமுள் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு பேட்ரி போடக்கூடிய இடம், பேட்ரி போட்டால் தான் இது வந்து ரன் ஆகும், அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பேட்ரி கடைகளில் விற்கிது. இந்த பேட்ரி உடச்சி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அதாவது உள்ளே எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதை நீங்கள் பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். இதில் அந்த ஒரு பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸு, இன்னொரு பேட்டரிக்கு ப்ளஸ் மைனஸு இருக்கும். இதையும் நம்ம உள்ளார பிரித்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இந்த ரிமோட்டில் அந்த பட்டன் சொன்னோம் இல்லையா, அந்த பட்டன்லாம் எது எதுக்கு யூஸ் ஆகுது அதெல்லாம் வந்துட்டு சொல்லுவோம். கடைகளில் வாங்குறதுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. அந்த பிலிப்ஸ் அதோட மாடல் நம்பரை சொல்லி வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ஆன்லைனில் இருக்கானு செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கமெண்டில் கேளுங்கள், லிங்க் வேணாலும் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். அது வந்து பாருங்கள், அது வந்து மியூட் பட்டன். நம்ம வந்துட்டு பாட்டு கேட்குறப்போ ஏதாவது ஃபோன் வருது, யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னா மியூட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது யூஎஸ்பி மற்றும் எஸ்டி கார்டுக்கு நீங்கள் மூடு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் அமுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு மூடு சேஞ்ச் ஆகிடும், பாட்டு கேட்கலாம். இதுதான் மெயின் பட்டனு. ஹோம் தேட்டருக்கு பவர் கொடுக்கக்கூடிய அந்த பட்டன், பவர் ஆன் பட்டன், ஆஃப் பட்டனு. எப்பயுமே ஆன் பண்ணுங்கள், அப்புறமா நம்ம ஆஃப் பண்ணுறப்ப சுவிட்சை மட்டும் ஆஃப் பண்ணாதீங்க. நம்மளுக்கு இதில் பட்டனில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போய்ட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாங்க. இது வந்துட்டு அடுத்த பாட்டு வந்து போகிறதுக்கு அந்த பட்டனு, அடுத்த நெக்ஸ்ட் பாட்டு ப்ளே பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு பவுச் பண்ணுறது, ஏதாவது யாராவது கூப்பிட்றாங்க அப்படின்னாலும் மீட் பண்ணுறது பதிலாக நீங்கள் பவுச் கூட பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்மளுக்கு கேட்ட பாட்டை திருப்பி கேட்கணும், அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய பாட்டு கேட்கணும் அப்படின்னா நீங்கள் ரிவர்ஸில் பாட்டு கேட்கணும் அப்படின்னா அந்த பட்டனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மூணு பட்டன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அப்படின்னா இதுதான் நம்மளுக்கு இன்புட் நம்ம செட் பண்ணக்கூடியது. டிவி மற்றும் டிவிடி எஸ்டி கார்டு இந்த மாதிரி இதுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். மொதல் விஷயம் டிவி, நம்மளும் டிவியில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். டிவிக்கு நம்ம இன்புட் கொடுத்துட்டோம் அப்படின்னாலும் ஓகே. இதில் எனக்கு எதுவும் தெரிலப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஹோம் தேட்டரில் உங்களுக்கு நாலு பட்டன் இருக்கும், பவர் பட்டன் இருக்கும் மற்றும் வால்யூம் பட்டன் இருக்கும் மற்றும் உங்களுக்கு இன்புட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் டிவியோ அல்லது வேறு ஏதாவது பாட்டு மட்டும் கேட்குறேன் அப்படின்னு எஸ்டி கார்டு மட்டும் போட்டாலும் நீங்கள் இன்புட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்புட் எதில் இருக்கோ அதுக்கு கனெக்ட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. டிவிடி பிளேயருக்கு அந்த போட்டெலாம் கொடுத்துருந்தாங்க, டிவிடிக்கு ஆன் பண்ணுறதுக்கு அந்த பட்டனுங்க, அதுக்கு இன்புட் பண்ணலாம் டிவிடிக்கு. மற்றும் நம்ம சிடி டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. மேக்ஸிமம் டிவிடியே இப்போ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. டிவிடி சம்மந்தமாக நான் வந்து வீடியோ பண்ணியிருக்கேன், பார்க்குறது அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். சாம்சங் டிவிடி பிளேயரை ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தேன். முக்கியமாக நம்ம பாட்டு கேட்குறோம் அப்படின்னாலே நம்ம ஹோம் தேட்டர் வச்சுருப்போம். இல்லை எதை ஹெட்செட்டில் கேட்குறோமோ அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு பேஸ் சவுண்டு செம்மையாக கேட்கணும். அந்த டும் டும்னு அடிக்கிற சவுண்டு, இந்த நடுவில் பேஸ் அப்படின்னு போட்டு ப்ளஸ்ஸு இங்கே போட்டிருக்காங்க, மைனஸு அங்கே போட்டிருக்காங்க. பேஸ் சவுண்டை அதிகப்படுத்துறது, பேஸ் சவுண்டை குறைக்கிறது அந்த பட்டன் நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது வந்து குறைக்கிற பட்டனு. நான் மேக்ஸிமம் பேஸை ஃபுல்லாக வச்சு தான் கேட்பேன், சவுண்டும் ஃபுல்லாக வச்சு தான் கேட்பேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கேட்க தான் பிடிக்கும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிக்காத பாட்டை கூட கேட்டால் கூட நம்மளுக்கு பிடிச்சிரும் ஒரு தடவை ஹோம் தேட்டரில் கேட்டிங்கனாலே. இது வந்துட்டு ரீசெட் பட்டனு. நீங்கள் ஏதாவது தப்பாக ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா ரீசெட் கொண்டுங்க, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்லேருந்து வந்து ரன் ஆகும். ஓகே, எல்லாத்தையுமே வச்சாச்சு. வால்யூம் பட்டன் நம்மளுக்கு இருக்குது, பெரிய பட்டனாக, அதான் கடைசியாக கொடுத்துருக்காங்க. பேஸ் வைக்கிற அளவுக்கு நம்ம வால்யூமும் வச்சுக்கணும், அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பட்டன், அது இது வந்து டிக்ரீஸிங் பட்டன், மைனஸ் பட்டன்னு அது அந்தாண்ட வந்து ப்ளஸ் பட்டனு. ஓகே, இதில் எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. பட்டு வந்துட்டு எங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க, அதனால்
நம்ம வந்துட்டு அப்பப்போ ஏதாவது வாங்கி தரல அப்படின்னா சின்ன குழந்தைங்க கோவப்பட்டு தூக்கி உடைக்கிறது ஒரு நல்ல அவங்களுக்கு இழுக்கக்கூடிய ஒரு இயல்பு தான். எங்கள் வீட்டில் இருக்க பாப்பா வந்து தண்ணியில் போட்டாங்க, அந்த பக்கெட்டில் இருக்க தண்ணியில் போட்டாங்க, அதனால் ஒரு சின்ன ட்ராபக் ஆகிடுச்சு. இதில் அதையும் வந்து காமிக்கிறேன். ஒரே ஒரு நெட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி இந்த டூல் கிட்டை பற்றி நான் வந்து பண்ணியிருக்கேன், பார்க்குறதுனாலும் பாருங்கள். ஒரே ஒரு போல்ட்டு தான் இருக்குது, அதுவும் சின்னது, பத்திரமா வச்சுருங்க, தூக்கி போட்டுறாதீங்க. ஓகே, இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி உள்ளே எப்படி செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஒரு ட்ராபேக் இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுவும் நம்மளுக்கு என்னென்னு உள்ளே தெரிஞ்சிடும், அதையும் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நான் வந்து நிறைய பண்ணியிருக்கேன், பார்க்குறது அப்படின்னாலும் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எடுத்தாச்சு. இது வந்து மேல் அட்டை தான். இது வந்துட்டு அந்த பட்டன் சொன்னோம் இல்லையா, வெளியில் அந்த எக்ஸ்பிளைன் பண்ண பட்டன் எல்லாமே இது தான். இது தான் வந்து அந்த போர்டு, மற்றபடி எல்லாமே டப்பா தான். இது தான் அந்த லைட்டு, நம்மளுக்கு அந்த லைட்டு. இது வந்துட்டு அந்த பட்டன் உகரக்கூடிய இடங்கள், மற்றபடி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை. கிரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரே ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு, தண்ணியில் போட்டதுனால துரு பிடிச்சிடுச்சு. தண்ணியில் போட்டு கொஞ்ச நாள் நாங்கள் எடுக்காமல் விட்டுட்டோம். ஒரு நாள் இருந்துச்சு, அப்புறம் எடுத்து நாங்கள் சரி எதுவும் ஆகாது அப்படின்னு வச்சிட்டோம். அது வந்துட்டு உடஞ்சி போயிடுச்சு. அந்த ப்ளஸ் மைனஸ் வரக்கூடிய ஒரு இடம் மட்டும் உடஞ்சி போயிடுச்சு. அதையும் நான் வந்து வெளில எடுத்து காமிக்கிறேன். ஒரு இடம் நல்லா இருக்குது, ஒரு இடம் வந்துட்டு தண்ணி பட்டதுனால துரு பிடிச்சிருச்சு. துரு பிடிச்சிருந்துன்னு பார்த்தோம், பட் நான் அந்த துருவெலாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தடவை நான் செக் பண்ணி பார்த்தேன், நல்லாவே இருந்துச்சு. இருந்தாலும் அந்த இடம் வந்துட்டு துரு பிடிச்சதுனால மக்கி போய் நம்மளுக்கு உடஞ்சி போச்சு. இந்த பாருங்கள், உடஞ்சிருக்கு. இருந்த இடம் வந்துட்டு இந்த போர்டோட செட்டாக இருக்கணும். இந்த ஒரு இடம் உடஞ்சதுனால இப்போ அந்த ரிமோட்டே வேலை செய்யாமல் இருக்குங்க. இந்த இடத்துல இப்படி தான் இருக்கும், பாருங்கள். இந்த இடத்துல தாங்க இப்படி இருக்கும். இது உடஞ்சதுனால இப்போ இதுக்கு நம்ம பேட்டரி, புது பேட்டரியே போட்டாலும் இங்கே வந்து நம்மளுக்கு பவர் வந்து கனெக்ஷன் ஆகாது. ஏன்னா இங்கே கனெக்ஷன் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ரிமோட் வந்து ஒர்க் ஆகும். அதே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஏதாவது பழைய ரிமோட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ரிமோட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்கும் அந்த போர்டிலேயே, அந்த போர்டில் இருக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கு இந்த போர்டில் நம்ம செட் பண்ணணும். அதுக்கு அந்த சாலரிங் மிஷின் இருக்கணும், அதெல்லாம் நம்ம வந்து வச்சு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒர்க் ஆகும். இல்லை பரவாயில்ல அப்படின்னாலும் நீங்கள் கடையில் காசு போட்டு வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. வீடியோ எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி.